எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தினசரி நடப்பு நிகழ்வுகள். அதில் வந்து டிசம்பர் மாதத்தில், அதில் வந்து மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதிக்கான 15 டிசம்பர் 2018ஆம் தேதிக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகள் நாளிதழ்களில் வந்தவையை, அவற்றிலிருந்து 39 கேள்விகள் விடையுடன் வந்து இந்த காணொளியில் வந்து தொகுத்து வழங்க போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நியமனங்கள், உலக நிகழ்வுகள், தேசிய நிகழ்வுகள், விருதுகள், விளையாட்டு நிகழ்வுகள் ஆகியன பல வகையான பகுதிகள் உள்ளன. அதிலிருந்து வந்து 39 கேள்விகள் வந்து விடையுடன் வந்து நான் வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து காணொலிக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டுக்கான இலக்கியத்திற்கு ஆற்றிய சிறந்த பணியை பாராட்டி வழங்கப்படும் உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆங்கில நாவலாசிரியர் அமிதவ் கோஸ். அடுத்து இரண்டாவது கேள்வி, தெலுங்கானா மாநிலத்தின் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கட்சியின் செயல் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ராமாராவ் எம்எல்ஏ. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ராஜசேகர் ராவ் இருக்காருங்க இல்லைங்களா, சந்திரசேகர் ராவோட மகன் தான் வந்து ராமாராவ் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ராவோட மகன். இவரை வந்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கேள்வி, ராஜஸ்தான் மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளவர் யார்? அசோக் கெலாட். ராஜஸ்தான் துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளவர் யார்? சச்சின் பைலட். இவர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது, சச்சின் பைலட். அடுத்தது, இஸ்ரேல் நாட்டின் தலைநகரமாக எந்த இடத்தை அங்கீகரிப்பதாக ஆஸ்திரேலிய நாடு அறிவித்தது? மேற்கு ஜெருசலேம். அடுத்தது ஆறாவது கேள்வி பார்த்தீங்கன்னா உலகின் முதல் மிதக்கும் அணுமின் நிலையத்தை உருவாக்கிய நாடு எது? உலகின் முதல் மிதக்கும் அணுமின் நிலையம் அது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா. அது வந்து பார்த்திங்கன்னா ரோசாட்டம் ஸ்டேட் அணுசக்தி கார்பரேஷன் வந்து அகடமிக் லோமோனோசோவ் என்ற பெயரிலான கப்பலை வந்து உருவாக்கியிருக்குது. இது வந்து என்னென்னா உலகின் முதல் மிதக்கும் அணுமின் நிலையம் அப்படிங்கிறது சிறப்பு பெறுகிறது. அடுத்தது, மிராண்டா மாகாணம் எந்த நாட்டில் உள்ளது? வெனிசுலா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெற்கு மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கான துணை வெளியுறவு மந்திரி யார்? ஆலிஸ் வெல்ஸ். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா நாட்டின் இளவரசர் யார்? முகமது பின் சல்மான். அடுத்தது பத்தாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள வேலூர் மாவட்டத்தின் கலெக்டர் யார்? கலெக்டர் ராமன். அடுத்தது பதினொன்றாவது கேள்வி, இந்திய கைப்பந்து சம்மேளனம் சார்பில் முதலாவது புரோ கைப்பந்து லீக் போட்டி 2019ஆம் ஆண்டு எந்தெந்த நகரங்களில் நடைபெற உள்ளது? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சென்னை மற்றும் கொச்சி நகரங்களில் இந்திய கைப்பந்து சம்மேளனம் சார்பில் முதலாவது புரோ கைப்பந்து லீக் போட்டி அடுத்த ஆண்டு நடக்க உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு நடைபெற உள்ள முதலாவது புரோ கைப்பந்து லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் எங்கு நடைபெற்றது? டெல்லி. அடுத்தது 13ஆவது கேள்வி பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு நடைபெற உள்ள முதலாவது புரோ கைப்பந்து லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலத்தில் ₹7 லட்சத்துக்கு சென்னை அணி வாங்கிய தமிழக வீரர் யார்? நவீன் ராஜா ஜேக்கப். அடுத்தது 14ஆவது கேள்வி பார்த்தீங்கன்னா ரூடி வெராப் எந்த விளையாட்டை சார்ந்தவர்?
அவர் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பந்து விளையாட்டு கனடா நாட்டைச் சேர்ந்தவர். அடுத்தது 15வது கேள்வி, 2018ஆம் ஆண்டு உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் அரையிறுதிக்கு தகுதி பெற்ற அணிகள் எவை எவை? ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம். இதில் வந்து காலிறுதியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியை வீழ்த்தி அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா மிசோரம் மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளவர் யார்? ஜோரம் தாங்கா, ஜோரம் தாங்கா என்பவர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 17வது கேள்வி, இந்தியாவின் முதல் ரயில்வே போக்குவரத்து பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத், அதாவது வதோதரா நகரில், குஜராத் மாநிலத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மாநில சட்டசபையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது? பஞ்சாப் மாநில சட்டசபையில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு அளிக்கும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்தது 19வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நாடு முழுவதும் அவசர உதவிக்கு எந்த எண்ணெய் அறிமுகம் செய்தது? இது ஏற்கனவே அறிமுகம் செஞ்சிருச்சு, அது என்ன எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா 112. இந்த மத்திய அரசு நாடு முழுவதும் அவசர உதவிக்கு அழைக்கும் 112 என்ற எண்ணெய் என்ற திட்டத்தை என்ற எண் திட்டத்தை அடுத்த ஆண்டு, அதாவது 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்ய உள்ளது? தமிழ்நாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 112ங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்கு? அவசர உதவிக்கு. அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா போலீஸ் உதவிக்கு பார்த்தீங்கன்னா உதவி எண் வந்து என்னது? 100. அடுத்தது ஆம்புலன்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்கு வந்து ஆம்புலன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 108. அடுத்தது குழந்தைகளுக்கு உதவிட வந்து அவசரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1098. அடுத்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு உதவிட வந்து 1253. அடுத்தது வந்து தீயணைப்பு வாகன உதவிக்கு வந்து 101. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எண் என்னென்னா பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், அவசர உதவிக்கு வந்து 112, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் உதவிக்கு 100, அதே மாதிரி ஆம்புலன்ஸ் தேவைக்கு 108, குழந்தைகளுக்கு உதவிட 1098, மூத்த குடிமக்களுக்கு உதவிட வந்து 1253, தீயணைப்பு வாகன உதவி எண் வந்து உதவிக்கு வந்து 101. இதெல்லாம் வந்து மிக முக்கியமான அவசர எண்கள், இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 21வது கேள்வி, இந்திய மருத்துவர் சங்கம் சார்பில் சேவையில் இருக்கும் மூத்த மருத்துவர் என்ற டாக்டர் விஸ்வநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? டாக்டர் ஜனார்தனன், இவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்னா மோகனூரை சேர்ந்தவர், நாமக்கல் மாவட்டம், அதாவது தமிழ்நாடு மாநிலத்தை சார்ந்தவர். அடுத்தது 2018ஆம் ஆண்டுக்கான உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் பெண்களுக்கான 200 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க வீராங்கனை லிசா பிரட்டன். அவங்க வந்து 200 மீட்டர் வந்து எவ்வளோ நேரத்தில் கடந்தாங்கன்னா 2 நிமிடம் 71 வினாடிகளில். அடுத்தது 2018ஆம் ஆண்டுக்கான உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் 200 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற வீராங்கனை யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அமெரிக்க வீராங்கனை கேத்ரின் பேக்கர். இவங்க வந்து தங்கப்பதக்கம் வென்றவங்களோட 8 வினாடி வந்து குறைவாக வந்து ஓடினாங்க, அதாவது 2 நிமிடம் அதிகமாக, மன்னிக்கவும், 2 நிமிடம் 79 வினாடியில் இந்த தூரத்தை கடந்தாங்க. அடுத்தது 24வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டுக்கான உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் 200 மீட்டர் பெண்களுக்கான 200 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? அவங்க வந்து ஆஸ்திரேலிய வீராங்கனை, அவங்க பேர் வந்து எமிலி. அவங்க வந்து அந்த தூரத்தை கடந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:01:37. அடுத்தது 25வது கேள்வி, 25வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான 50 மீட்டர் பட்டர்ஃப்ளை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை யாருன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து வீராங்கனை ரனோமி. இவங்க வந்து எவ்வளோ நேரத்தில் கடந்தாங்கன்னா 24:47 50 மீட்டர் பட்டர்ஃப்ளை தூரத்தை வந்து கடந்திருக்கிறாங்க. அடுத்து வென்று தங்கப்பதக்கம். அடுத்தது இதில் வந்து வெள்ளிப்பதக்கம் யாருக்குன்னா ஆஸ்திரேலியாவின் ஹோலோ என்பவருக்கு, ஆஸ்திரேலியாவின் ஹோலோ. அடுத்தது வெண்கலப் பதக்கம், அதாவது 50 மீட்டர் பட்டர்ஃப்ளையில் வந்து வெண்கலப் பதக்கம் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் கெல்சி. அடுத்து 28வது கேள்வி பார்த்தீங்கன்னா உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டி எந்த நாட்டில் நடக்கிறது? சீனா, ஹங்சு நகர்,
சீனா நாட்டில் உள்ள ஹங்சு நகரில் நடக்கிறது. அடுத்தது 29வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2018ஆம் ஆண்டு ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? உஸ்பெகிஸ்தான். அடுத்தது பெண்களுக்கான ஆசியா ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? தென்கொரியா. இது வந்து எந்த அணிக்கு எதிராக இறுதிப் போட்டியில் பங்கெடுத்துனா ஜப்பான். ஜப்பானுக்கு எதிராக வந்து தென்கொரியா அணி வந்து வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை பெற்றது. என்ன? ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான ஆசிய ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடந்தது? ஜப்பானில். அடுத்தது 32வது கேள்வி, பிளாக் பால் ஓபன் ஸ்குவாஷ் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? கரீம் அப்தல் கவாத், எகிப்து நாட்டை சேர்ந்தவர். இது வந்து எங்கே நடந்துச்சுன்னா, இந்த போட்டி எகிப்துல நடந்துச்சு. அடுத்து 33வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2018ஆம் ஆண்டு ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 18 வயதுக்குட்பட்டோருக்கான பெண்களுக்கான பிரிவில் ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் முறையிலான போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? குஜராத் வீராங்கனை தயானி படேல். குஜராத் வீராங்கனை தயானி படேல். இவங்க தான் வந்து இந்த கிளாசிக்கல் பிரிவில் வந்து வெண்கலப் பதக்கமும் வாங்கினாங்க. அதாவது 2018ஆம் ஆண்டு ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி உஸ்பெகிஸ்தானில் நடந்துச்சு. இதில் 18 வயதிற்குட்பட்டோருக்கான கிளாசிக் பிரிவில் வந்து வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை குஜராத் வீராங்கனை தயானி படேல். அடுத்தது அதே வந்து ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து 20 வயதுக்குட்பட்டோருக்கான கிளாசிக்கல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர வீராங்கனை ஹர்மிதா. அடுத்தது 36வது கேள்வி, 2018ஆம் ஆண்டு ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆண்களுக்கான கிளாசிக்கல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? முகமது ஷேக். முகமது ஷேக் என்பவர் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆண்களுக்கான கிளாசிக் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். இதில் ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்பில். அதே மாதிரி 37வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2018ஆம் ஆண்டு ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 14 வயதிற்குட்பட்டோருக்கான ஆண்களுக்கான கிளாசிக்கல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வரந்தேஸ் பரேக். வரந்தேஸ் பரேக் என்பவர் ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 14 வயதிற்குட்பட்டோருக்கான ஆண்களுக்கான கிளாசிக்கல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். இது வந்து எங்கே நடந்துச்சு எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான். அடுத்தது, சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 15. டிசம்பர் 15. அடுத்தது, சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பு சார்பில் பிரேக் த்ரோ ஸ்டார் விருது. இந்த விருது எதுக்கு வந்து வழங்குவாங்கன்னா, சிறந்த வீராங்கனைக்கான விருது. அப்போ சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பு சார்பில் சிறந்த வீராங்கனைக்கான விருது எனப்படும் பிரேக் த்ரோ ஸ்டார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இந்திய வீராங்கனை மணிகா பத்ரா. மணிகா பத்ரா அவர்களுக்கு சிறந்த வீராங்கனை விருது சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பு சார்பிலிருந்து வழங்கப்பட்டது. இதுவரைக்கும் இந்த காணொளியில் நாம் பார்த்தது பார்த்தீங்கன்னா, 15 டிசம்பர் 2018 தினசரி நடப்பு நிகழ்வுகள் நாளிதழ்களில் வந்தவை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான 39 கேள்விகளை வந்து விடையுடன் தொகுத்து வழங்கினேன். இந்த காணொளி வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த காணொளியில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்தடுத்த நாள் கொடுக்குற தினசரி நிகழ்வுகளில் நான் எந்த தவறும் வராமல் சரியாக வந்து நான் வந்து தொகுத்து வழங்குவேன். அதுக்கு வந்து எனக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு 15 டிசம்பர் 2018 நடப்பு நிகழ்வுகளில் ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். எங்கள் சேனலில் உள்ள மணிப்பொத்தானை அழுத்தவும். அப்படி எங்கள் சேனல்லேருந்து மணிப்பொத்தானை அழுத்தும் போது உங்களுக்கு வந்து நாங்கள் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை கிடைக்கப்பெறும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து போட்டித் தேர்வுகளுக்கான நடப்பு நிகழ்வுகளையும் அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து தொகுத்து வழங்கிட்டு வரோம். எங்கள் சேனலிலிருந்து இந்த காணொளியை பார்த்தமைக்கு நன்றி.